இது வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் கிட்டு. இந்த கிட்டை பற்றி தான் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது வந்து நம்ம நார்மல் கிட் போல தான், கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். பி ப்ளஸ் வோல்ட்டு மாறும், கண்ட்ரோல் வோல்ட்டு கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் பிஎஸ் இருக்காது. இருந்தாலும் இதில் ப்ரொடக்ஷன் மோட் இருக்கிறதுனால சின்ன எரர் இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடும். நம்மளால் ஃபால்ட்டு கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுபோல் சமயங்களில் எப்படி செக் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் வோல்ட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு இதை செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கெப்பாசிட்டர். இந்த இடத்துல 95 வோல்ட் வரும், இந்த இடத்துல கண்ட்ரோல் வோல்ட்டு 12 வோல்ட் வரும். நம்ம இதை கரெக்டாக வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். கிட் ஆன் பண்ணிட்டேன். மீட்டரை டிசி மோட்ல வச்சுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நைன்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் வோல்ட் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 13.4. இந்த வோல்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டு ஸ்டாண்ட்பிலே இருக்குது, அது அந்த ரெட் லைட் கூட எரியாமல் இருக்குது அப்படின்னா அதுபோல் சமயங்களில் இந்த ரெகுலேட்டர் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3.3 வோல்ட் ரெகுலேட்டர். கரெக்டாக இதுக்கு இன்புட் சப்ளை வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 13.4 வோல்ட் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்புட் 3.3 கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சாலும் செக் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பாயிண்டில் வச்சாலும் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 3.3 கரெக்டாக இருக்குது. அந்த வோல்ட் ஓகே அப்படின்னா அடுத்து பார்க்க வேண்டியது வெடிகிளைசிக்கு போகக்கூடிய 14 வோல்ட்டு -14 வோல்ட்டு ரெண்டையும் செக் பண்ணிக்கணும். நம்ம ஐசிலேயே செக் பண்ணிக்கலாம். ஐசியில் வோல்ட் வரலன்னு சொன்னால் நம்ம எல்ஓடியோட அவுட்புட்டில் செக் பண்ணிக்கலாம். 13.6 -13.6 இந்த 2 வோல்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓடியோடைய 3வது பின்லேருந்து 1, 2, 3வது பின்லேருந்து 9 வோல்ட் எடுப்பாங்க, அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 8.9 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து ப்ரொடக்ஷன் பின் பார்த்தீங்கன்னா இந்த கப்ளரில் எப்பயுமே வோல்ட் செக் பண்ணும்போது இந்த 1வது பின்ல பார்த்தீங்கன்னா 9.34 வோல்ட் இருக்கு. 2வது பின்ல பார்த்தீங்கன்னா 8.3 வோல்ட் இருக்கு. அதாவது எப்பயுமே இந்த கப்ளருடைய இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டு கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா கப்ளர் கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்றதுக்கு அடையாளம். அடுத்தது பவர் சப்ளையில் இந்த எரராம்பு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, இதில் கம்ப்ளைண்ட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ப்ரொடக்ஷன் பின் இந்த டிரான்சிஸ்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கேருந்து பார்க்குறப்ப இந்த பின்னு, அதாவது இந்த டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த டிரான்சிஸ்டர் ரெண்டுமே வீடியோக்கு வர எரராம்பு. வெட்டிகிளேசியில் எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கிட்டு ஸ்டாண்ட்பை போயிடும். அதுபோல் டைமில் இந்த டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணிடணும்,
இந்த டிரான்சிஸ்டரை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வீடியோவில் இருக்கக்கூடிய என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பார்த்து சரி பண்ணிடலாம். இங்கே சொன்ன பாயிண்ட்டு கம்ப்யூட்டர் செக்ஷனில் இருக்கக்கூடிய எரர் அம்ப்பு. இதில் எரர் இருந்துச்சு அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணால் ஆன் ஆகிடும். அந்த எரரை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை சால்ட்ரிங் பண்ணி விட்ருங்க. சால்ட்ரிங் பண்ணாமையும் கிட்ட ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம ஒரிஜினலாக பண்ணிவிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். அடுத்த ப்ரொடக்ஷன் பின் பார்த்தீங்கன்னா இந்த 7241 அப்படின்னு போட்டுக்கிற இந்த ப்ரொடக்ஷன் பின், இது இந்த சைடு வோல்டேஜில் ஏற்படுற ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இது ப்ரொடக்ஷன் மோடு போயிடும். ஆக மொத்தம் இந்த கிட்டுக்கு 4 ப்ரொடக்ஷன் பாயிண்ட் இருக்கு. 1 கப்ளர் செக்ஷனில், 1-2 இந்த சைடு, இது 1-3-4. அதுபோல் இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டிஸ்பிளே மட்டும் வீடியோ மட்டும் ஆஃப் ஆகி ஆன் ஆகும், ஆஃப் ஆகி ஆன் ஆகும். சாம்சங்கில் என்ன கம்ப்ளைண்ட் வருதோ அதே போல் இதுலேயும் கம்ப்ளைண்ட் வரும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இது வந்து ஹீட்டருக்கு போகிற லைனு, ஏசி வோல்ட்டு, இந்த இடங்களில் கட் பண்ணிவிட்டு நம்ம எல்ஓடி கோரில், இந்த எல்ஓடி கோரில் நம்ம வைண்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, கிரவுண்டில் ஒரு முனையை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கோரில் ஒரு 3-4 சுற்றி எடுத்து மறுபடியும் இந்த சைடு சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வேலை செய்யும். சால்ட்ரிங் பண்ணுறப்ப இது லீக் இருக்கக்கூடாது. இங்கே கட் பண்ணிடணும், ஒரு பிட் ஒயர் எடுத்து கிரவுண்டில் சால்ட்ரிங் பண்ணி கோரில் வைண்டிங் பண்ணி எடுத்து இங்கே சால்ட்ரிங் பண்ணிடணும். சால்ட்ரிங் பண்ணால் ஒரு 6 வோல்ட் கிட்ட கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வீடியோ ஆஃப் ஆகாமல் கரெக்டாக ஓடிட்டுருக்கோம். அதுபோல் இந்த கிட்டில் கிட்ட ஸ்டாண்ட்பில் இருக்குது அப்படின்னா டியூனருக்குடைய 5 வோல்ட்டு, எஸ்சிஎல், எஸ்டிஏ மூணுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்ட்பை ஃபால்ட்டை பாருங்கள். ஏன்னா டியூனரில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எஸ்டிஏ எஸ்சிஎல் ரெண்டுமே லாக் ஆகிக்கும், ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகாது. அதுபோல் நெக்போர்டுக்கு போகிற 185 வோல்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு வீடியோவில் பிரச்சனை இருக்கும். நான் ஏன் போர்டோட ஃப்ரண்ட் பக்கம் காட்டாமல் பேக் சைடு மட்டும் காட்டுறேன் அப்படின்னா, நிறைய கஸ்டமர் வீடியோவை பார்த்துட்டு அவங்களே ட்ரை பண்ணுறாங்க, மெக்கானிக்கிட்ட போயிட்டு இதை மாற்றுங்க சரியாயிடும், அதை மாற்றுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் மெக்கானிக்கு மட்டும் தெரிகிற மாதிரி மேக்ஸிமம் சொல்கிறேன். இந்த கிட்டில் வர மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரு, பி பிளஸ் ஃபில்ட்ரு, இந்த கண்ட்ரோல் வோல்ட் ஃபில்ட்ரு, இந்த 3.3 வோல்ட் ரெகுலேட்டரு, அதுக்கப்புறம் வெட்டிகிளைசியில் இருக்கக்கூடிய பிளஸ் வோல்ட் ஃபில்ட்ரு, மைனஸ் வோல்ட் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் இந்த 9 வோல்ட் ஃபில்ட்ரு, டியூனரில் கிளாக் டேட்டா, இந்த ஃபில்ட்ரு இதுதான் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஓடி நம்பரு 0V2094-33201. அடுத்து வெட்டிகிளைசி பார்த்தீங்கன்னா 9302 STV. அடுத்து சுவிட்சிங் ஐசி பார்த்தீங்கன்னா TEA1507P. அடுத்து பவர் சப்ளை டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஏசி. மேக்ஸிமம் இந்த கிட்ட பற்றி ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன டீப்பாக வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.